கோவையில் ஆசைப்பட்டு வாங்கிய ஹீரோ எக்ஸ்பல்ஸ் பைக்கில் இரண்டே மாதத்தில் 6 முறை ஆயில் லீக் ஆனதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆயில் லீக் ஆனதுடன் ஹாரனும் வேலை செய்யாததால் விரக்தியடைந்த உரிமையாளர் வாகனமே வேண்டாம் என முடிவு செய்தார். ஹீரோ பைக் ஜீரோவான விவகாரம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். கோவை கரும்பு கடை பகுதியைச் சேர்ந்த ஜாகீர் என்பவரின் 27 வயது மகனான இப்ரான் துணி வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த செப்டம்பர் மாதம் தனக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் பைக் வேண்டும் என இப்ரான் கேட்க மகனின் ஆசைக்கு சம்மதித்த தந்தை ஜாகீர் 198,000 மதிப்புள்ள ஹீரோ எக்ஸ்பல்ஸ் பைக்கை கோவை அவினாசி சாலை வாவுசி பூங்கா அருகே உள்ள சுகுணா ஹீரோ மோட்டார்ஸ் நிறுவனத்தில் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆசை ஆசையாய் வாங்கிய பைக்கை இப்ரான் ஓட்டிக் கொண்டிருந்த போது 2 வாரத்தில் பைக்கின் ஹெட் பகுதியில் ஆயில் லீக் ஆகியுள்ளது. இதனையடுத்து உடனடியாக பைக்கை எடுத்துக்கொண்டு போய் சுகுணா மோட்டார்ஸில் இப்ரான் முறையிட்டிருக்கிறார். கேஸ் கட் போய்விட்டது என கூறிய சுகுணா மோட்டார்ஸின் சர்வீஸ் சூப்பர்வைசர் அதை மாற்றி கொடுத்துள்ளார். அப்பாடா என மூச்சு விட்டு வீட்டுக்கு வண்டியை ஓட்டிச் சென்ற இப்ரான் அடுத்த சில நாட்களில் ஹெட்டின் இடைப்பகுதியில் ஆயில் ஒழுகியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து மீண்டும் சுகுணா மோட்டார்ஸுக்கு இப்ரான் பைக்கை ஓட்டிச் செல்ல அங்கு வழக்கம் போல கேஸ் கட்டாகிவிட்டது என்ற பல்லவியையே பாடியிருக்கிறார்கள். ஒரு வழியாக கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் வீட்டிற்கு சென்ற இப்ரான் அடுத்த சில தினங்களில் வாகனத்தின் ஹெட் பகுதியின் கீழ்ப்பகுதியில் ஆயில் ஒழுகுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இப்படி 6 முறைக்கு மேல் மீண்டும் மீண்டும் ஆயில் ஒழுகிய போதும் தொடர்ந்து கேஸ் கட்டை மாற்றி கபடி ஆடியிருக்கிறது சுகுணா மோட்டார்ஸ் நிறுவனம். வெறும் 1100 கிலோமீட்டர் மட்டுமே ஓடிய பைக் அடுத்தடுத்து கொடுத்த பிரச்சனையால் மனம் நொந்து போன இப்ரான் தனக்கு ஹீரோ வண்டியே வேண்டாம் என சுகுணா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு கொண்டு போய் பைக்கை நிறுத்திவிட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இப்ரான் நடந்த கேஸ்கட் கபடி ஆட்டத்தை விவரித்தார். தொடர்ந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ் பைக்கை எடுக்கும் போது 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுப்பதாக தெரிவித்த நிலையில் 20 முதல் 22 கிலோமீட்டர் வரை மட்டுமே மைலேஜ் தருவதாகவும் இப்ரான் வேதனை தெரிவித்தார். அப்போது அங்கு வந்த சுகுணா மோட்டார்ஸின் சர்வீஸ் சூப்பர்வைசர் இப்ரானின் தந்தை ஜாகீரிடம் ஒரு முறை அவகாசம் தாருங்கள் என மீண்டும் டீல் பேச ஆரம்பித்தார். சர்வீஸ் சூப்பர்வைசரிடம் 6 முறை சரி செய்ய முடியாத கோளாறை இப்போது மட்டும் எப்படி சரி செய்ய முடியும் என இப்ரானின் தந்தை கேள்வி எழுப்ப அவகாசம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தார் சர்வீஸ் சூப்பர்வைசர். வீட்டில் உள்ளவர்கள் பைக்கே வேண்டாம் என தீ வைத்து எரித்து விடுமாறு கூறுகின்றனர் என்ற ஜாகீர் ஹீரோ பைக்கே வேண்டாம் என சுகுணா ஹீரோ மோட்டார்ஸ் நிறுவனத்திடம் பைக்கை ஒப்படைத்தார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் காளிதாசன்.